हेलो फ्रेंड्स वेलकम टू एमएस किचन इनके नम्बर मश्रूम ग्रेवी एपी पड़े पाकल इत व इटली दोस चपाती अब साद नम्बर सेत सापड़ा वाँ पाकल और कड़ाई वो कड़ाई ना सूड़न मूणल नालु टेबल स्पून एण ऊटिका एण कुछ सूडेर सूडेन पट लवंग सोब सेको ना परीजदों कर्वेपिल सेक அடுத்து வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க பொன்னிறமா ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளியில தண்ணி விட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கலாம் தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மய்யணும் பாருங்க இப்போ வந்து அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து நான் 200 கிராம் மஷ்ரூம்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்துட்டு இல்லை தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இந்த கிரேவியை கலந்துட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது குக் ஆனாவே போதும் நல்லா பாருங்கள் அதோடய எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா மேலே வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு மஷ்ரூம் எல்லாம் இதை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்